கூகுள் நிறுவனத்துக்கு ஒரு பெரிய ரெட் அலர்ட் அப்படிங்கிறது வருது. ஒரு பெரிய புயல் அப்படின்னே சொல்லலாம். சாட் ஜிபிடிடா, ஏய் எல்லாரும் அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கப்பா அப்படிங்கிறது தான் சாட் ஜிபிடி. 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 10 கோடி மனிதர்கள் அதனுடைய யூசர்ஸாக மாறுறாங்க. யாருமே இந்த ஒரு நவ காலத்தில் இவ்வளோ பெரிய புரட்சி, அதுவும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவ்வளோ பெரிய புரட்சியை செஞ்சதே கிடையாது. கூகுளுக்கு மூக்கு வேர்க்குது. நாம் எதையாவது ஒன்று கண்டுபிடிக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நிறைய அப்படியே அவங்களுடைய ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் டீமை கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. கடைசியாக அவங்க ஒரு ப்ராடக்டை நம்ம முன்னாடி கொண்டு வராங்க, கூகுள் பாட் அப்படிங்கிறது தான். ஆனால் கூகுள் பாட் சாட் ஜிபிடி அளவுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லை. அப்போ அதுக்கு இன்னும் கொஞ்சம் உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் கடைசியாக அவங்களுடைய ஒரு மெகா ப்ராஜெக்டை நம்ம முன்னாடி கொண்டு நிப்பாட்டியிருக்காங்க, கூகுளினுடைய ஜெமினை அப்படிங்கிறது தான். ஜெமினி அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அவங்க ஜெமினை அப்படின்னு சொல்கிறாங்க. கூகுள் ஜெமினை. இந்த கூகுள் ஜெமினை என்ன சொல்லுது? இது ஒரு ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஆனால் அது சாட் ஜிபிடி வெர்ஷன் 4 விட ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்கிறாங்களே, மனிதர்களை விட ஆற்றல் மிக்க ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்கிறாங்களே, அதனுடைய உண்மைத்தன்மை என்ன? அதை தான் இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். மாணவர்களுக்கு இந்த டெக்னாலஜி உலகத்தை பற்றி இன்னும் கொஞ்சம் தெரிய வேண்டும் அப்படிங்கிற நபர்களுக்கு இந்த ஒரு வீடியோ ஒரு வரப்பிரசாதமாக இருக்க போகுது. அன்பு தமிழ்ச்சிங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இந்த டாப்பிக்கில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இல்லாட்டி அது சம்மந்தமாக இருக்கக்கூடிய பல டெக்னாலஜியை பற்றி படிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறணும், இல்லை ஒரு டேட்டா சயின்டிஸ்ட்டாக மாறணும், ஒரு ஃபுல் ஸ்டாக் டெவலப்பராக மாறணும்னா கண்டிப்பாக ராஜலட்சுமி எடிவஸை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கான கேள்விகளை கேட்டு நீங்களும் என்ன செய்யலாம், ஒரு டேட்டா அனலிஸ்ட்டாக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக மாறலாம். அதுக்கான லிங்க், அதுக்கான காண்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே கொடுத்துருக்கேன். எந்த டிகிரியாக வேணாலும் இருக்கலாம், எந்த ஸ்ட்ரீமாக வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் எதா மாறலாம், இந்த மாதிரி ஒரு டெவலப்பராலாம் மாறலாம், இண்டஸ்ட்ரி அலைன்டு கரிக்குலம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இண்டஸ்ட்ரியில் இப்போ டாப்பாக இருக்கக்கூடிய டாப் நோச் டெக்னாலஜி என்ன, அதை பற்றியான பேசிக் என்ன, அதில் டீப்பாக என்னலாம் படிக்கலாம் அப்படிங்கிறத இவங்க சொல்லிக் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 400+ ரிக்ரூட்மெண்ட் கம்பெனி கூட இவங்க டையப்பாக இருக்கிறதுனால 100% பிளேஸ்மெண்ட்டுக்கான அசிஸ்டன்ஸும் யார் தராங்க, ராஜலட்சுமி எடிவர்ஸ் அப்படிங்கிறவங்க தராங்க. 800+ ஸ்டூடெண்ட்ஸ், 40+ இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் ராஜலட்சுமி எடிவர்ஸில் இருக்காங்க. தமிழ் ஆங்கிலத்திலையும் உங்களுக்கான கிளாஸஸ் நடக்கும். ஆன்லைன் இல்லை எனக்கு ஆஃப்லைனில் போதும் அப்படின்னு சொன்னால் ஆஃப்லைன், இப்படி 2 விதத்திலையும் உங்களுக்கு கிளாஸஸ் அப்படிங்கிறது நடக்கும். உங்களுடைய ரெசியூம் பில்டிங்கிலிருந்து நீங்கள் எப்படி இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படிங்கிற எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ஆக்டிவிட்டீஸும் இதில் இன்க்ளூடாக உங்களுக்கு சொல்லி தருவாங்க. மார்க்கெட் டிமாண்டட் கோர்சஸாக இருக்கக்கூடிய பைத்தனாக இருக்கட்டும், ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், டேட்டா அனலிஸ்ட்டாக இருக்கட்டும், இல்லை ஜாவா டெவலப்மெண்ட்டாக இருக்கட்டும், இப்படி எல்லா கோர்சஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். உங்களுடைய ஃபீஸில் 0% இஎம்ஐ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஸோ நீங்கள் கேப்ஸ்டோன் ப்ராஜெக்ட் செய்யணும், உங்களுடைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே ஹேண்ட்ஸ் ஆன் ட்ரைனிங்காக இருக்கும் என்கிறதும் இங்கே கூடுதலான சிறப்பு. தேவைக்கு டீட்டெயில்ஸாக எல்லா விவரத்தையும் கேட்டுக்கோங்க, அதுக்கான லிங்க்கை நான் கொடுத்துருக்கேன், நம்பரும் கொடுத்துருக்கேன். ஏஐ அடாப்ஷன், அதாவது நார்மலாக நம்ம செய்கிற வேலையை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வழியாக செய்யலாமா அப்படின்னு சொல்கிறேன், அந்த அடாப்ஷன் ரேட் இருக்குது பார்த்தீங்களா, கடந்த 5 வருடங்களில் 2 மடங்கு அதிகரிச்சிருக்கு. அடுத்த வருடம் அது மறுபடியும் 2 மடங்கு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஏஐ அடாப்ஷன் அப்படிங்கிறது இப்போ எல்லா இடங்களிலும் மிகப்பெரிய அளவில் பல நிறுவனங்களாலும் பல தொழில் தொடங்க நினைக்கக்கூடிய நபர்களாலும் அங்கே கையாளப்பட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த ஏஐ அடாப்ஷன் அப்படின்னு சொல்லும்போது நார்மலாக இருந்த நேரோ ஏஐயை விட இப்போ இருக்கக்கூடிய ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது தான் ரொம்ப சூப்பரான ஒரு விஷயமாக மாறிட்டுருக்கு. இந்த நேரோ ஏஐ அப்படின்னு சொல்கிறது வேறு எதுவுமே இல்லை, இதுக்கு முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஒரு ப்ரிடிக்ஷன் மட்டும். நாம் அங்கே நின்னோம்னா ஓகே ஒரு மனிதன் அங்கே நிற்கிறான், ஆனா பெண்ணா அங்கே நிற்கிறது அப்படிங்கிறதெல்லாம் தரம் பிரித்து காண்பிக்கும். அதை தான் நேரோ ஏஐ அப்படின்னு சொல்லுவோம். ஜெனரேட்டிவ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்கிறது அப்படி கிடையாது. அதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டை வச்சு அதுவே என்ன செய்யும்னா, ஒருவேளை ஒரு இமேஜை ஜென்ரேட் பண்ணும், அப்படி இல்லைனா கோடை ஜென்ரேட் பண்ணும், அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவை ஜென்ரேட் பண்ணும், இப்படின்னு சொல்லி டெக்ஸ்ட்டை ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இன்புட்டை ஜஸ்ட்டு கவனித்து இது உண்மை இது போய் அப்படின்னு சொல்கிறத விட அதுவே உண்மை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை மீடியாக்களை உருவாக்கி ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கிச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாம் ப்ராம்ப்டில் போய் எந்த இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அப்படியே ஒரு இமேஜை உருவாக்கி தந்துடுறாங்க. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் நாம் ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணி அந்த இமேஜில் இன்னொரு இடத்துல எனக்கு இங்கே ஒரு பூ வேணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா அந்த இடத்துல அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு பூ அப்படிங்கிறத இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நமக்கு வரைந்து தந்து விடுகிறது. அப்போ இது எல்லாமே இந்த சமகாலத்தில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும்போது தான் கூகுளினுடைய அந்த தலைவர் பொசிஷனுக்கு ஒரு ஆபத்து வருது, சாட் ஜிபிடி வழியாக, ஓப்பன் ஏஐ வழியாக. ஸோ ஓப்பன் ஏஐ நிறுவனம் சாட் ஜிபிடி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதனுடைய வெர்ஷன் 4 வரும்போது பெரிய அளவில் கூகுளினுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கெலாம் பயம் வருது.
எங்கே நம்ம கம்பெனியை பீட் பண்ணுறதுக்கு இன்னொருத்தன் வந்துட்டானோ அப்படிங்கிறது தான். அப்போ அதை எப்படியாவது இல்லைப்பா நம்முடைய ஷேர் ஹோல்டர்ஸ் யூசர்ஸ் எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை கொடுப்பதற்காக சுந்தர் பிச்சை அவர்கள் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி இப்போ கடைசியாக கூகுள்னுடைய ஜெமினி அப்படிங்கிறத இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. டிசம்பர் 6 தேதியிலிருந்து இந்த கூகுள் ஜெமினி அப்படிங்கிறது அவங்களுடைய கூகுள் வெப்சைட்ஸ்லலாம் நிறைய விதமான ப்ரமோஷன்ஸ் கொடுக்குறாங்க. டிசம்பர் 13 தேதியிலிருந்து கூகுள் ஜெமினியினுடைய ஏபிஐயை டெவலப்பர்ஸ் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அதற்கான டீட்டெயில்ஸையும் கூகுள் வெளியிட தொடங்கிவிட்டார்கள். ஸோ இப்போ பாட் அப்படிங்கிற அவங்களுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்குள்ள இந்த கூகுள் ஜெமினியை நாங்கள் இன்டர்கிரேட் பண்ணியிருக்கோம், நீங்கள் வேணால் இப்போ சர்ச் பண்ணி பாருங்கள் அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பும் கூகுள் பக்கம் இருந்து நமக்கு கிடச்சிருக்கு. அப்படின்னா இந்த கூகுள் ஜெமினினா என்ன? கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்கிறது நவகாலத்தில் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதுவும் குறிப்பாக ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படிங்கிறது ஒரு புது கான்செப்ட்லாம் கிடையாதுங்க. 1960களிலிருந்தே இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ பற்றி நம்ம படிச்சுட்ருக்கோம், பேசிகிட்ருக்கோம். ஆனால் 2014 தான் கேன் அப்படி இல்லைனா ஜெனரேட்டிவ் அட்வர்சேரியல் நெட்வொர்க் அப்படிங்கிற ஒரு நெட்வொர்க்கை பற்றிலாம் படிக்கிறாங்க. அதை பற்றியான நிறைய விழிப்புணர்வு வருது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் நடக்குது. அப்போ இந்த கேன் அப்படிங்கிற இந்த நெட்வொர்க்கை வச்சு என்ன செய்ய முடியும், ஒரு ஜெனரேட்டிவ் ஏஐயை ரொம்ப ரியலிஸ்டிக்காக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு முடிவுக்கு நம்முடைய விஞ்ஞானிகள், நம்முடைய ப்ரோக்ராமர்ஸ், நம்முடைய என்ஜினியர்ஸ்லாம் வரும்போது தான் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உலகத்தில் தீ அப்படிங்கிறது பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த தீயிலிருந்து பிறந்த ஒரு குழந்தை தான் இப்போ நம்ம பார்க்குற இந்த கூகுள் ஜெமினி. இரண்டு விஷயங்கள் தான் இந்த ஜெனரேட்டிவ் ஏஐ இல்லாட்டி கேன் அப்படிங்கிற நெட்வொர்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய மிகப்பெரிய மாற்றத்துக்கு காரணம். ஒரு டேர்ம் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபார்மர்ஸ், இன்னொன்று அப்படிங்கிறது பிரேக் த்ரூ லாங்குவேஜ் மாடல்ஸ் தே எனேபிள்டு. அப்போ லாங்குவேஜ் மாடல்ஸ் அப்படிங்கிறதும் இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படிங்கிறதும் தான் இரண்டு முக்கியமான விஷயங்கள். இதில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னா நமக்கு நல்லாவே தெரியும், ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் ஆகிறதுக்கு நிறைய விதமான டேட்டாவை நம்ம என்ன செய்ய வேண்டியதாக இருக்கும், ஃபீட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த டேட்டாவை மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இந்த டேட்டாவை முதல்லே லேபிள் பண்ணணும், இது இந்த மாதிரியான டேட்டா, இது இந்த மாதிரியான டேட்டா அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ வந்திருக்கிற இந்த டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் அப்படின்னு சொல்லும்போது எவர் லார்ஜர் மாடல்ஸ் வித்தவுட் லேபிளிங் அப்படிங்கிறது தான். ஸோ லேபிளிங்கே இல்லாமல் நிறைய மாடல்ஸை நம்ம எங்கே ட்ரெயின் பண்ண முடியும், நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற அந்த டெக்னாலஜியை பயன்படுத்தி நம்மளால் செய்ய முடியும். புதிய மாடலை நம்ம உருவாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், பில்லியன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ், இதனுடைய டேட்டாவை லேபிளிங்கே பண்ணாமல் நம்மளால் என்ன செய்ய முடியும், ஃபீட் பண்ணி ட்ரெயின் பண்ண முடியும். அப்போ இந்த ஒரு கான்செப்ட் இல்லாட்டி இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் வந்த பிறகு தான் பில்லியன்ஸ் ஆஃப் டேட்டாவினுடைய அந்த ஒரு மாடலை நம்ம உருவாக்கி அக்யூரேட்டான இல்லாட்டி ரொம்ப ரியலிஸ்டிக்கான டேட்டாஸ் இல்லாட்டி அவுட்புட்டை நம்மளால் உருவாக்க முடிகிறது. அடுத்ததாக வந்திருப்பது தான் LLM, லார்ஜ் லாங்குவேஜ் மாடல். இந்த லார்ஜ் லாங்குவேஜ் மாடலும் டிரான்ஸ்ஃபார்மர்ஸும் சேர்ந்து தான் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ChatGPT வெர்ஷன் 4 இருக்கட்டும், இல்லை கூகுளினுடைய ஜெமினியாக இருக்கட்டும், இதை நம்ம முன்னாடி மனிதனை விட அப்பாற்பட்ட ஒரு சக்தி அப்படின்னு சொல்கிற அளவுக்கு காரணமாக மாறியிருக்கிறது. ஆனால் கூகுள் ஜெமினி அப்படிங்கிறது ஒரு மாடலை மட்டும் மையப்படுத்தி அதனுடைய அவுட்புட் தர்றதெல்லாம் கிடையாது, இது ஒரு மல்டி மாடல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே பெரிய விஷயம், மல்டி மாடல் கேப்பபிலிட்டி. நான் டெக்ஸ்ட்டை கொடுத்து எனக்கு ஒரு இமேஜ் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த டெக்ஸ்ட்டை மட்டும் ரிகக்னைஸ் பண்ணி அதற்கான இமேஜ் அவுட்புட்டாக நமக்கு தந்தால் போதும். ஆனால் நான் ஒரு இமேஜையும் கொடுத்து, ஒரு டெக்ஸ்டையும் கொடுத்து, இன்னொரு வீடியோவையும் காண்பித்து எனக்கு இதெல்லாம் வச்சு கம்பைன் பண்ணி எனக்கு ஒரு அவுட்புட் வேணும் அப்படின்னு சொல்லும்போது இத்தனை மாடலை ரிகக்னைஸ் பண்ணணும், அந்த மாடலினுடைய டேட்டாவை அக்யூரேட்டாக இந்த கூகுள் ஜெமினி அப்படிங்கிறது புரிந்து கொள்ள வேண்டும், அதன் பிறகு அது ஒரு ஒரு வாய்ஸ் வடிவிலையோ ஒரு வீடியோ வடிவிலையோ இல்லாட்டி ஒரு இமேஜ் வடிவிலையோ அவுட்புட்டை தரணும். ஸோ இந்த மாதிரி மல்டி மாடல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது கூகுள் ஜெமினியினுடைய மிக முக்கியமான ஒரு சக்ஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இது சக்ஸஸாக ஃபெயிலியரா அப்படிங்கிறத போக போக நமக்கு காலம் சொல்லிவிடும். ஆனால் இப்போதைக்கு கூகுள் இது சக்ஸஸ்ன்னு சொல்கிறதுக்கான காரணம் இது ஒரு மல்டி மாடல் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது தான். ஸோ இதனால் டெக்ஸ்ட்டை ரீட் பண்ண முடியும், இமேஜை ரீட் பண்ண முடியும், வீடியோவை பார்த்து அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், ஆடியோ கேட்டு அதை ரெக்கக்னைஸ் பண்ண முடியும், இப்படி கோடு ஈவன் ப்ரோக்ராமிங் கோட் அப்படிங்கிறது அதனால் ரீட் பண்ணி அதில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான இமேஜஸ் இல்லாட்டி அவுட்புட்டான எந்த விதமான மீடியா வேணாலும் உருவாக்க முடியும். மல்டி மாடல் கேப்பபிலிட்டி அப்படின்னு சொன்னால் இதை மூணாக பிரிச்சிருக்காங்க. கூகுள் ஜெமினியை பொறுத்த வரைக்கும் கூகுள் ஜெமினி அல்ட்ரா, கூகுள் ஜெமினி ப்ரோ, கூகுள் ஜெமினி நானோ. ஸோ ஜெமினி அல்ட்ரா, ஜெமினி ப்ரோ, ஜெமினி நானோ என்ன வித்தியாசம்? இதில் அல்ட்ரா அப்படின்னு சொல்லு, ஜெமினி அல்ட்ரா அப்படின்னு சொல்கிறது சர்வர் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாட்டி டேட்டா சென்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம்ல, அங்கே இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு தேவையான அவுட்புட்டை கொடுக்கறதுக்கான ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம்.
இதுதான் கூகுள் ஜெமினி அல்ட்ரா. அதில் ப்ரோ அப்படின்னு சொல்கிறத நார்மலாக நம்ம கம்ப்யூட்டர்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும், ஏபிஐ வழியாலாம் நம்முடைய இந்த டெவலப்பர்ஸ் அப்படிங்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் நானோ இருக்குது அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இது நம்முடைய மொபைல் ஃபோனில் நம்மளால் என்ன செய்ய முடியும், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை பயன்படுத்த முடியும். அதற்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன் தான் இந்த கூகுள் ஜெமினி நானோவில் இருக்குது அப்படின்னு கூகுள் தெரிவித்திருக்கிறார்கள். ஸோ இன் டிவைஸ், ஒரு டிவைஸுக்குள்ளேயே நம்மளால் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலை இன்பில்ட்டாக இன்ஸ்டால் பண்ணி அதை பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதும் இதனுடைய அட்வான்டேஜ் தான். இப்போதைக்கு இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, இதை ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. சாட் ஜிபிடி வெர்ஷன் 3.5 வரை நம்ம ஃப்ரீயாக யூஸ் பண்ணலாம். ஆனால் வெர்ஷன் 4 நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னாலோ, இல்லை கூடுதலான ரிக்வஸ்ட்டை நம்ம கொடுக்கணுன்னாலோ மாதம் $20 அப்படிங்கிறத ஓப்பன்ஏஐ நிறுவனத்துக்கு நம்ம கொடுக்கணும். ஆனால் இப்போது கூகுள் இதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. நம்மளால் கூகுள் ஜெமினி அல்ட்ரா இல்லாட்டி ப்ரோ அப்படி இல்லைன்னா நானோவை இப்போவே ஆக்சஸ் பண்ண முடியுமான்னு கேட்டால் இல்லை. இப்போதைக்கு கூகுள் ஜெமினினுடைய சில பல போர்ஷன்ஸை மட்டும் இந்த கூகுள் பேட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. முதல்ல நீங்கள் கூகுள் பேடை யூஸ் பண்ணி அதில் ஏதாவது கேள்விகள் கேட்டிருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஆன்சர் வந்திருக்கும். ஆனால் இப்போது அதிதீவிரமான அக்யூரேட்டான ஆன்சரை யாரால் கொடுக்க முடியும், இந்த கூகுள் பாடால் கொடுக்க முடியும். அதற்கு மூளையாக செயல்படுவது யார், இந்த கூகுள் ஜெமினி அப்படிங்கிற எல்எல்எம் தான். சரி, அப்படின்னா கூகுள் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு சொல்லி கூகுள் அறிவித்திருக்காங்க. கிட்டத்தட்ட 18 பெஞ்ச்மார்க்குங்க. இந்த 18 பெஞ்ச்மார்க்கில் 17 பெஞ்ச்மார்க்கில் ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி வெர்ஷன் 4 விட கூகுள் அதிகமான ஸ்கோரை ஸ்கோர் பண்ணியிருக்கு. அதுலேயும் குறிப்பாக எம்எம்எல்யூ, அதாவது இந்த மேசிவ் மல்டிடாஸ்க் லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிற எம்எம்எல்யூவில் அது எடுத்திருக்கிற ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 90%. நார்மலாக ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி வெர்ஷன் 4 எடுத்திருந்த ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு கேட்டிங்கன்னா 86.4. ஒரு ஹியூமன் பீயிங்கால் ஒரு லாங்குவேஜில் இல்லாட்டி லாங்குவேஜ் பேஸ்டான ஒரு சப்ஜெக்டில் கோராக எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ண முடியும்னா 88% தான். அப்போ அதை விட 2% சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது இந்த கூகுள் ஜெமினி அப்படின்னு சொல்லி கூகுளே அறிவித்திருக்கிறார்கள். அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் சில எக்ஸாம்பிள், அவங்க சொன்ன எக்ஸாம்பிளே நான் உங்களுக்கு சொல்கிறேன். பேப் அண்ட் சிசர், ஒரு கேமரா முன்னாடி நீங்கள் கூகுள் ஜெமினி இன்ஸ்டால் பண்ணி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேமரா வச்சுருந்தீங்க, கையில் நீங்கள் பேப் அண்ட் சிசர் விளையாண்டுட்டு இருக்கீங்கன்னா அது சொல்லுது நீ பேப்பர் அண்ட் சிசர் விளையாண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. ஒரு காருக்கு டிராயிங், ஒரு சப்பையான கார், ஒரு ஊசியான கார், அந்த இரண்டு காரும் ஒரு மலையிலேருந்து வர்ற மாதிரி காண்பித்திருக்கிறார்கள். இதில் எந்த கார் ஸ்பீடாக போகும் அப்படிங்கிற கேள்வியை அந்த யூசர் கேட்குறாங்க. Based on their design, which of these would go faster? அப்போ அந்த இமேஜை ஐடென்டிஃபை பண்ணணும், அதாவது ஒரு மாடல், இமேஜ் மாடல். அடுத்தால் இவங்க கொடுக்குற வாய்ஸ், அந்த ஆடியோ மாடலையும் அவங்க ரெக்கக்னைஸ் பண்ணி கூகுள் ஜெமினி ஒரு அவுட்புட் தருது. அந்த ஊசியாக இருக்கக்கூடிய கார் சீக்கிரமாக மலையிலேருந்து கீழே இறங்கிடும், ஏன்னா அது மோர் ஏரோடைனாமிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மனிதனால் பார்த்து மனிதனுக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், ஏரோடைனாமிக்னா என்ன, ஊசியாக இருந்தால் காற்றை கிழித்து கொண்டு போகும் அப்படிங்கிறதுலாம் நமக்கு தெரிகிற விஷயம். அதை ஒரு கம்ப்யூட்டர் ஐடென்டிஃபை பண்ணி அதை டிராயிங்லேருந்து கண்டுபிடிச்சி அதை தனியாக ஒரு அவுட்புட்டாக தர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் விசித்திரமான உண்மைதான். அதே மாதிரி சில கிளாஸில் சில நபர்கள் விளையாடுறத நம்ம பார்த்துருப்போம். 3 கிளாஸுக்கு கீழே ஒரு முட்டையை வச்சுட்டு அந்த கிளாஸை மாற்றி மாற்றி ரீஅரேஞ்ச் பண்ணுவாங்க. அப்படி ரீஅரேஞ்ச் பண்ண பிறகு இந்த கூகுள் ஜெமினியால் எந்த கிளாஸுக்கு கீழே முட்டை இருக்கு அப்படிங்கிறத அவுட்புட்டாக தர முடியும். ஸோ அது எல்லாமே கவனிச்சிட்டு இருக்கு, எல்லாத்துக்கான சொல்யூஷன் அதுக்கு இருக்கு, எல்லாமே தெரிகிறதா இருக்கு. ஈவன் மெடிக்கல் டேர்மாக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், மியூசிக்கல் நோட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த மியூசிக்கல் நோட்ஸை ஒரு இமேஜா இல்லாட்டி ஒரு வீடியோவா எடுத்து இதில் என்ன எழுதி இருக்குதா அப்படின்னு சொல்லி கூகுள் ஜெமினிட்ட கேட்டிங்கன்னா அது சொல்லிக் கொடுக்கும். இந்த நோட்ஸ் இது தான், இந்த சங்கீதம் தான், இது தான் இதுக்கு எழுதியிருக்கு அப்படின்னு சொல்லி அது சொல்ல ஆரம்பிக்குது. ஸோ இதே மாதிரி ஒரு டேப்லெட்டோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் அதை சொல்லிட்டீங்கன்னா, அந்த பேரை சொல்லிட்டிங்கன்னா அதில் என்னென்ன சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறத கூட யாரால் சொல்ல முடியுமா, இந்த கூகுள் ஜெமினியால் சொல்ல முடியுமா. ஓவராலாக ஒரு சாட்பாட் அப்படிங்கிறதை தாண்டி மனிதனுக்கு மீறிய ஒரு சக்தியை கூகுள் ஜெமினி இப்போது பெற்றிருக்கிறது. எல்லா டேட்டா, அதனுடைய மாடல்ஸ், அதுவும் பில்லியன்ஸ் ஆஃப் டெக்ஸ்ட், பில்லியன்ஸ் ஆஃப் வெப்சைட்ஸ், நிறைய பேராமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு டோட்டல் அசட்டாக கூகுள் ஜெமினியை உருவாக்கியிருக்காங்க. சரி, கூகுள் சொல்கிற அளவுக்கு கூகுள் ஜெமினி ரொம்ப பெருசாக அப்படின்னு பார்த்தா அதுவும் கிடையாது. ஸோ இந்த இடத்துல கூகுள் ஒருவேளை தோற்று போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 18 பெஞ்ச்மார்க்கில் ஒரு 17 பெஞ்ச்மார்க் அளவுக்கு கூகுள் ஜெமினி அதிக ஸ்கோர் வாங்கியிருக்கு. ஆனால் சாட் ஜிபிடி 4 விட ரொம்ப அதிகமான ஸ்கோர் வாங்கலை. எல்லாமே பார்டர் வித்தியாசம் தான், 1 பாயிண்ட், 2 பாயிண்ட் இல்லாட்டி 3% இப்படிங்கிற லெவலில் தான் கூகுள் ஜெமினி ஜெயிச்சிருக்கே தவிர ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி 4 அந்த அளவுக்கு தோற்று போகவில்லை. ஒருவேளை சாட் ஜிபிடி 4.5 வந்துச்சுன்னா இந்த கூகுள் ஜெமினியினுடைய அடுத்த கட்டத்தை விட கூடுதலான நாலேஜ் யார்கிட்ட இருக்கலாம், இந்த சாட் ஜிபிடி வெர்ஷன் 4.5 கிட்ட இருக்கலாம்.
இப்போதைக்கு கூகுள் ஜெமினியினுடைய ஃபஸ்ட்டு வேர்ஷன் தான் கூகுள் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் நாங்கள் நிறைய மாடிஃபிகேஷன் நடத்திட்டுருக்கோம் அப்படிங்கிற அறிவிப்பும் கூகுளால் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இமேஜ் அண்டர்ஸ்டாண்டிங், வீடியோ அண்டர்ஸ்டாண்டிங், இமேஜ் ஜென்ரேஷன், ஆடியோ அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதெல்லாம் இதனுடைய ஸ்பெஷலாக இருந்தாலும் சாட் ஜிபிடியும் ஓப்பன்ஏஐ நிறுவனமும் கண்டிப்பாக இதெல்லாமே அவங்களுடைய அடுத்த வேர்ஷனில் கொண்டு வந்துருவாங்க. கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி, ஆன் டிவைஸ் கேப்பபிலிட்டி, ஃப்ரீ ஆக்சஸ் அப்படிங்கிறது தான் இப்போதைக்கு கூகுள் ஜெமினியினுடைய ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுகிறது. ஆனால் கூடிய சீக்கிரமே கூகுளும் என்ன செஞ்சுருவாங்க, இது ஒரு பெய்ட் சர்வீஸாக மாற்றிடுவாங்க. ஸோ ஃப்ரீ ஆக்சஸ் அப்படிங்கிறத ஈஸியாக அவங்க ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஆன் டிவைஸ் கேப்பபிலிட்டி அப்படிங்கிறது ஒரு அட்வான்டேஜ் தான். ஆனால் கம்ப்ளீட்டான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூலாக நம்மளால் இந்த ஆன் டிவைஸ் கேப்பபிலிட்டியை பயன்படுத்த முடியுமா என்பது டெவலப்பர்ஸ் கையில் இது கிடைக்கும்போது தான் தெரிய வரும். கிரேட்டர் ஃப்ளெக்சிபிலிட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டி யூஸ் பண்ண நிறைய யூசர்ஸினுடைய அவுட்புட்டை வச்சு ஒருவேளை மாறலாம். ஸோ கூகுள் ஜெமினினா என்ன, அதனுடைய போட்டியாளராக இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐனுடைய சாட் ஜிபிடி 4 எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, கூகுள் ஜெமினியினுடைய 3 வேர்ஷன்ஸ் என்ன, அதனுடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட் வீடியோவாக நான் இங்கே இந்த வீடியோ உங்களுக்கு தந்திருக்கேன். நான் முதலே சொன்ன மாதிரி ராஜலட்சுமி யூடியூபர்ஸ், நீங்களும் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம். அதற்கான லிங்க் மற்றும் வாட்ஸ்அப் எண் அப்படிங்கிறது கீழே கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகள், நீங்கள் என்ன படிக்கணும், உங்களுடைய கெரியர் எப்படி இருக்கணும், எல்லா டவுட்ஸையும் கிளியர் பண்ண பிறகு உங்களுக்கு ஃபுல்லாக சாட்டிஸ்ஃபைட் ஆனால் நீங்கள் எங்கே சேரலாம், ராஜலட்சுமி யூடியூபர்ஸில் சேரலாம். நிறைய மாணவர்களுக்கு, நிறைய யங்ஸ்டர்ஸுக்கு, நிறைய டீச்சர்ஸுக்கு, பெற்றோர்களுக்கு இதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா வருங்காலத்தை ஆட்சி செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு டெக்னாலஜி, அதை நீங்கள் ஷேர் பண்ணி தெரியப்படுத்தலாம், இல்லை நீங்கள் படித்து நீங்கள் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.